அனைத்து இறை அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம். மார்கழி ஒவ்வொரு நாளையும் நம்ம இனிதே கழித்துட்டு வரும். அந்த வகையில் 24 நாட்கள் முடிந்து 25வது நாளாகிய இன்று ஆண்டாள் நாச்சியாரானவங்க கண்ணனுடைய பிறப்பின் பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில, அசுரனாக இருக்கக்கூடிய அரக்கனாக இருக்கக்கூடிய கம்சனை அழிப்பதற்காக ஓரிடத்தில் பிறந்து மற்றொரு இடத்தில் ஒளிந்து வாழக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இந்த பாடலை மிக அழகாக அமைச்சிருக்காங்க. பாடலை பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கண்ணனுடைய பிறப்பின் பெருமைகளை சொல்லி இந்த பாடலை அமைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய கண்ணனே, எங்களுக்கு என்ன வேணும்னா உன்னை வணங்குவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி உன்னுடைய அன்பை வந்து எங்களுக்கு முழுவதுமா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் வந்து இறைவன் கிட்ட வேண்டக்கூடிய நிலைகளை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் மகனாக பிறக்கிறார். பிறந்துட்டு அன்று இரவே எங்கே போகிறார் அப்படின்னா, திரு ஆயர்பாடிக்கு நந்தகோபாலனுடைய மகனாகவும் யசோதையுடைய மகனாகவும் வளர்ந்துட்டு வரார். இதை தான் இங்கே அழகாக சொல்லிட்டு தருக்கீலான் ஆகி தான் தீங்கு நினைத்த அப்படின்னு சொல்லும்பொழுது, இதையெல்லாம் நாரதர் போன்ற ரிஷிகள் மூலமாக யார் உணர்ந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது கம்சனானவன் உணர்றான். அதை பொறுத்து கொள்ளாமல் என்னை அழிக்கக்கூடிய காலனானவன் திரு ஆயர்பாடியில் இருக்கிறானா, அவனை நான் இப்பொழுதே கொல்ல வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கம்சனானவன், பல்வேறு அரக்கர்களையும் பூதகிகளையும் இங்கே கண்ணனாகிய குழந்தையை கொள்வதற்காக அனுப்பக்கூடிய நிலை. தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த, இங்கே வந்து இறைவனானவன் கம்சனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரானா, இல்லை அவனை கொள்வதற்குரிய உரிய காலத்துக்காக காத்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு திரு ஆயர்பாடியில் வளர்ந்துட்டு வர நிலைகளை சொல்லி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் அவனுடைய கருத்தை, அதாவது கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அவனுடைய கருத்தை பொய்யாக்கக்கூடிய வகையில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவனை அழிப்பதற்காக ஒரு நெருப்பை போன்று அவனுக்கு துன்பத்தை தருவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகைவர்களுக்கெல்லாம் அவன் நெருப்பு போன்றவன், அவனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அன்பை தரக்கூடியவன், குளிர்ச்சியை தரக்கூடியவன் என்ற நிலையை தான் இங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க. உன்னை அர்த்தித்து வந்தோம், இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைகளை எல்லாம் நாங்கள் வேண்டி பணிந்து உன்னை அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வரோம் பறைத்தருதி ஆகில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டாளானவங்க கேட்குறாங்க. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றி எங்களுக்கு அருள் புரியணும். அப்போ கண்ணன் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேண்டுகோள், உங்களுக்கு என்ன வேணும் கேட்கும்பொழுது இங்கே ஆண்டாள் நாச்சியாரானவங்க சொல்கிறாங்க, உன்னை வழிபடுவதற்கு எதெல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்கிறதோ இந்த சின்ன சின்ன இன்பங்களை எல்லாம் நீக்கி பேரருளாகிய பேரின்பமாகிய உன்னை அடைவதற்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் எங்களை என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய அன்பு வயப்பட்டவனாக உங்களுடைய அன்புக்கு உரியவங்களாக எங்களை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பொண்ணையோ பொருளையோ செல்வத்தையோ அவங்க வந்து கேட்கல, அன்பை தான் கேட்குறாங்க. அப்படி நீ கொடுத்தீன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. திருத்தக்க செல்வம் அப்படின் பொழுது திருமகளாகிய இந்த பிராட்டிக்கே உரியது இந்த செல்வம்ன்றது, அந்த செல்வத்தையும் வீர பராக்கிரமத்தையும் நாங்கள் பாடணும், உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியுடைய புகழையும் உன்னுடைய புகழையும் நாங்கள் என்ன பண்ணணும் பாடி மகிழணும், அதுக்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வருத்தங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு இந்த சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அன்றாட அந்த வருத்தங்களை எல்லாம் நீக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உன்னை பற்றி நாங்கள் என்ன பண்ண முடியும் மகிழ்ந்து பாட முடியும், அதனால் எங்களுடைய வருத்தங்களை நீக்கி எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைத்து இந்த பாவை நோன்பை நோற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனிடம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில அவனுடைய பிறப்பினுடைய சிறப்பையும் இந்த பாடலை வந்து மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உரிய காலம் வர வரைக்கும் இந்த இறைவனானவன் அசுரர்களையும் கொஞ்ச நேரம் என்ன பண்றார் வாழ வச்சு பிறகு அழிக்கக்கூடிய நிலைகளையும் நம்ம
பார்க்க முடியுது. அப்ப எந்த காலத்தில் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அதுவரைக்கும் ஒளிந்து வாழ்ந்து தன்னுடைய பராக்கிரமங்களை காட்டக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். இப்ப எப்பொழுது யாருக்கு எதை தர வேண்டும் என்பதை உணர்ந்தவனாக அந்த இறைவனானவன் இருக்கிறான்றதை தான் இந்த பாடல நம்ம உணரும். இதற்கு அடுத்ததாக மாணிக்கவாசக பெருமானவர் திருப்பள்ளி எழுச்சியினுடைய 5வது பாடல்ல சிவபெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருந்தார். அதிகாலை பொழுது எப்படி இருக்கும், இறைவா நீ பள்ளி எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறாரு. பாடலை பார்க்கலாம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துறைய மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறைவனானவன் ஐம்பூதங்களுடைய வடிவமாக இருக்கிறான். இதுதான் இந்த முதலடியில் கொடுத்துருக்காங்க. பூதங்கள் தோறும் நின்றாய். இப்ப ஐம்பூதங்கள் இந்த உலகத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வருது. இந்த ஐம்பூதங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இந்த ஐந்துமாக நீயே எல்லா இடங்கள்லயும் என்ன பண்ணிருக்க வியாபித்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்கிலன் வரவிலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்திலையும் வந்து சொல்லியிருப்பாரு. அதே நிலையில் அப்பர் சுவாமிகள் சொல்லும் பொழுது பிறப்பிலா இறப்பிலா இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போ பிறப்பும் இறப்பும் அற்ற இந்த சிவபெருமானுடைய நிலைகளை சொல்லிட்டு பிறவாயாக்கை பெரியோன் இது போன்ற அடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. மாணிக்கவாசக பெருமானே இந்த பாடலை முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இறைவனானவன் பிறப்பும் இறப்பும் அற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உன்னை நினைத்து என்ன பண்றோம், கீதங்கள் பாடி பாடல்களை பாடுறோம் ஆடுதல் அல்லாமல் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே. உன்னை யாராவது பார்த்துருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னா இன்னும் யாரும் பார்த்தவங்களை நாங்கள் வந்து கேட்டறிஞ்சிட்டேன், யாரும் உன்னை பார்த்தவங்க இல்லை. அப்போ உன்னை உணர மட்டுமே செய்கிறார்கள், உன்னுடைய அன்பை மட்டும் இது உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படிப்பட்ட நீ எங்கே இருக்கு அப்படின்னும்பொழுது சீதம் கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா அப்போ குளிர்ச்சி பொருந்திய அந்த வயல்கள் சூழ்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த திருப்பெரும்துறையில் நீ என்ன பண்ணியிருக்க உறைந்திருக்கக்கூடிய ஆவுடை பெருமானே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சொல்கிறார். அப்போ இங்கே குளிர்ச்சி அப்படின்றது வந்து அடியவர்களை காக்கும் பொருட்டு பக்தர்களுக்கு அன்பை வாரி வழங்கும் பொருட்டு நீ எப்படி இருக்கன்னா தன்னென்று குளிர்ச்சி பொருந்தியவனாக இருக்க. அப்போ பகைவர்களை அழிப்பதற்கு நீ எப்படி இருப்பன்னா வெப்பம் பொருந்தியவனாக இருப்பாய் அப்படின்றத சொல்கிறார். இப்போ குளிர்ச்சி என்பது எல்லோருடைய மனங்களையும் நல்நெறிப்படுத்துவதற்காக நீ அன்பு காட்டுபவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்தனைக்கு அறியாய், நீ சிந்தனைகளால் அறிவாய் கொண்டு உன்னை அடையணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான், அடைய முடியாது. அப்போ நீ எப்படிப்பட்டவன், அன்பினால் மட்டுமே உன்னை அடைய முடியுன்றது தான் நிறைய பாடல்களில் வந்து இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இறைவனை வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அடைய முடியாது, அன்பு இருந்தால் யார் வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம் இறைவனை அடைந்து விடலாம். இதுதான் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை, எங்களுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணி எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய குற்றங்களாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்களையும் நீக்கி எங்களை என்ன செய்யணும், நீ ஆண்டரில் புரிய வேண்டும், எங்களையும் உன்னுடைய அடியவர்களுள் ஒருவராக பக்தர்களுள் ஒருவராக என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கிட்டு எங்களுக்கும் நீ என்ன பண்ணணும் அருள் புரிய வேண்டும் சிவபெருமானே, அதற்காக நீ என்ன பண்ணு பள்ளி எழுந்து விரைவாக வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த பாடலை வந்து அமைச்சிருக்கிறார். அப்போ எல்லாமாகவும் இறைவன் இருக்கிறான், ஐம்பூதங்களுடைய வடிவமாகவும் இருக்கிறான், பிறப்பு இறப்பற்றவனாக இருக்கிறான். அப்போ இவரை அன்பினால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்ட்டு இங்கே இறைவனுடைய நிலைகளை வந்து மாணிக்கவாசக பெருமான் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 5வது பாடலை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ திருப்பாவை பற்றியும் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.